ஓம் அத்திசாயனம். அருளன்னை ஆதிசக்தி ஜீவநாடி நூலிலே இருந்து மகன் அகத்தீச மகரிஷி ஒளியாக இறங்கி வந்து மகான் அருள்ஜோதி வள்ளல் சுப்பிரமணியர் மகான் முருகப்பெருமான் திருவடியை வணங்கி அகத்திய மகரிஷி வேண்டுதல் செய்கின்ற அருள் நூல். இந்த அருள் உலகத்தை படைக்க உலகோருக்கு மகன் அகத்தீச மகரிஷி அவர்கள் சித்தர்கள் மார்க்கத்தில் இருக்கின்ற அத்தனை அன்பர்களையும் ஒன்று இணைக்க இந்த நூலினை வழங்கியிருக்கின்றார்கள். மகன் அகத்தீச மகரிஷி அவர்கள் தன் குருவாகிய மகான் ஆறுமுகப்பெருமான் திருவடியை எப்படி பணிந்து வேண்டுகின்றார், இந்த கலியுகம் அருள் யுகமாக சத்தியுகமாக ஞானியர் ஆட்சி யுகமாக மாறுவதற்கு என்ன வழிமுறையை சொல்லுகிறார் ஆசான் குறிப்புகளில் என்பதையெல்லாம் பார்க்கப் போகின்றோம். ஓம் அகத்தீசாய நம. நவகோடி சித்தர்களின் அருள்குருவே, நவநாயகர்களை இயக்கும் அருள் பலமே, யுகம் கடந்து வாழும் பரிசுத்த ஞானியே, யுகமாற்றம் நிகழ்த்த உள்ள தெய்வமே, தெய்வமே அருட்குமரா ஆறுமுகா கந்தா, தால் பணிந்து கும்பனும் அருளாசி வேண்டி, பிளவ சிலை திங்கள் அட்டம திகதி குருவாரம் பாதம் பணிந்து வரமும் கேட்டேன். கேட்டேன் அருள் முருகா உலகம் உய்ய, கருணைபட அருள் பெற பணிந்தேன் என்று, ஆக்கமுடன் ஊக்கம் உலகம் பெற ஆறுமுகா வரவேண்டும் சூட்சமும் அருள, அருளவே உன்னடியை தொழுதேன் கும்பன் அறிவிக்க நவகோடி சித்தர்களும் விரும்பி, கலிகால ஆக்கினையை நசித்து காக்க காப்பு கருதி உன்னடியை பணிந்தோம் ஐயா. ஐயனே ஆறுமுகனே சன்மார்க்க நெறியுடன் ஐயமிலா ஜீவ தயவு உலகில் கொண்டு, விரும்பி அவரவர் இல்லமதில் காலை மாலை வல்லமையுல அருள்ஜோதி வழிபாடு செய்திட வரம்தா, வரம்தா முருகா அருளாளர்கள் இணைய, வரம்தா கந்தா உலகிலே உன்னருளிறங்க, தட்டாது முருகா உன் தலைமையில் தரணி இயங்க கருணை புரி, புரிந்திடுவீர் குருவே சடுதியில் உலகில் பாவிகளும் மனம் திருந்தி நிற்க, மது மாமிசம் உலகில் ஒழிந்து மாற்றமிக நல்லாட்சி தர விரைவாய், விரைவாய் உலகிலே வருவாய் விரைவாய், வரம் பெற காத்திருக்கார் மக்கள் எல்லாம், தட்டாது நித்திய பிரம்ம வேலை வழிபாடு தானுன் பேரில் செய்பவர் பலம் காண, பலம் காண அவர் வழி உலகம் தேரிட, பாரலாம் அருளை இயக்கும் குமரா படைவீட்டில் இருந்து இறங்கி வந்து பண்பும் குணமும் உலகோருக்கு அளிப்பாய், அளிப்பாய் தயவுடன் எங்களை ஏற்று, அவனியிலே உன்னாற்றல் சத்திய ஜோதியாகி மெய்யன்பர் மூலமாக உம்மாட்சி மலர, மாகருணை காட்டிடு கருணை தெய்வமே, தெய்வமே உனையன்றி வேறு வழியில்லை, தெய்வமே உனையன்றி வேறு நிலையில்லை, பணிந்து வேண்டுகிறோம் சித்தர்கள் நாங்கள், பாரலாம் சித்தி ஈவாய் அருள்வாய் காப்பும் முற்றே சுபம். ஓம் அத்திசாயனம். இதுதான் அருள்ஜோதி வள்ளல் மகான் சுப்பிரமணியர் திருவடியை வணங்கி முருகப்பெருமான் வைக்கின்ற கோரிக்கை. அருளாளர்களை ஒன்று இணைக்க வரம் வேண்டி பணிகின்றார் அகத்திய மாமகரிஷிக்கு. உலகம் முழுவதும் வழிபாடு நடத்தப்படுகின்ற மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரமாகிய இந்த புனித நாளில் முருகப்பெருமான் உலகோருக்காக தன் குருநாதரிடம் அருளாசியை வரமாக பெறுகின்ற சுச்சா சுச்சும வேண்டுகோள் நூல் இது. இதில் ஆசான் குறிப்புகளில் மகான் அகத்தீச மகரிஷி முருகப்பெருமானின் தலைமையில் சித்தர்கள் ஆட்சி மலர, சித்தர்கள் வழிபாட்டு நெறிமுறையில் இருக்கின்ற அத்துணை அன்பர்களும் தம்முடைய இல்லத்தில் காலையில் பிரம்ம வேளையில் 4:30 மாலையில் 6 மணி இந்த இரண்டு காலகட்டத்திலும் தம்முடைய இல்லத்தில் 2 தீபங்களை ஏற்றி, ஒன்று மகான் சுப்பிரமணியருக்கு, இன்னொன்று தன்னுடைய இஷ்ட வழிபாட்டுக்கு உகந்த குருவாக ஏற்று வாழுகின்ற அருளாளர்கள் எவருக்காகினும் முருகப்பெருமானுக்கும், முருகப்பெருமானின் வழியில் வந்த எத்தனையோ சித்தர்களில் நிறைய மகான்கள் மகரிஷிகள் இருக்கிறாங்க, அவர்கள் திருவடி மீது தியானம் செய்ய ஒரு விளக்கு, 2 தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும்.
அந்த இரண்டு தீபம் ஏற்ற சொல்கிறதுல சில சூட்சமம் இருக்குது. ஒன்று ஏற்றனா போதாதா அப்படின்னாக்கா, இரண்டு எதற்கு அப்படின்னாக்கா, சில சூட்சமங்கள் அதில் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இதில் ஓம் சரஹண பவ அப்படின்ற மகாமந்திரத்தை இயன்றளவு ஜபம், தன்னுடைய இஷ்ட ஞானியரினுடைய நாம ஜபம். இப்போ இந்த நூலை ஓதிய நூலாசான் விஜயகுமார் ஆகிய எமக்கு அகத்தீசர் தான் முழுமையான ஞானகுரு. அப்போது ஓம் அகத்தீசாய நம அப்படின்ற மந்திரத்தை நான் ஜபிப்பேன். போகர் வழிபாட்டில் இருக்கிறவங்க ஓம் சிவாய போகர் தேவாய நம, திருமூலர் வழிபாட்டில் ஓம் சிவாய திருமூலர் தேவாய நம, இப்படி அவரவர்கள் அந்தந்த ஞானியருடைய தொடர்பில் இருக்கின்ற பொழுது அவர்கள் மனம் விரும்பி வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஞானியரினுடைய பூஜையையும் அங்கே செயலாக்கப்படுத்தணும். இப்படி முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி என்ற ஜபம், தன்னுடைய இஷ்ட குருவாகிய சித்தர்களுடைய நாமத்தை சொல்லி என்ற ஜபம் செய்து அந்த பூஜை நிறைவு பிறகு சங்கல்பமாக அந்த இரண்டு ஜோதியும் என்னுடைய அகத்துக்குள் இருக்கும் ஜீவஜோதியில் கலந்து யாம் அருள் ஜோதியில் கலக்க அனுகிரக வரங்களை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி இதை செய்து 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 இயக்குகின்ற பொழுது உலகத்தில் முருகப்பெருமானனுடைய சக்தியோடு அந்த சித்தர்களுடைய சுட்சும சக்தியும் ஏற்கனவே கலந்துதான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஞானியர்கள் உள்ள வேறுபாடு பாகுபாடு பார்க்கின்ற அந்த மனநிலைகள் மக்களுக்கு மாறி அந்த சித்தர்கள் மார்க்கத்தில் எந்த சித்தர்களுடைய திருவடியை தவம் செய்தாலும் பூஜை செய்தாலும் அவர்கள் எல்லோரும் அந்த அருள் ஜோதி ஆண்டவராகிய முருகப்பெருமானின் ஜோதிக்குள் இணைந்ததைப் போல இந்த பூஜையை செய்கின்ற அவருக்குள்ளும் அது இணைந்து செயலாக்கம் பெறுவதனால உலகத்தில் உள்ள அனைத்து அடியவர்களுக்குள்ளும் சகோதரத்துவமும் ஒற்றுமையும் பலமும் மேலோங்கி நிற்கும். அருளாளர்களுக்குள்ள வேறுபாடு இல்லாமல், பகைமைத்தன்மை இல்லாமல், போட்டி பொறாமை இந்த நிலைகள் இல்லாமல் ஓர் ஜோதியுள் கலந்து ஒற்றுமையாக உலகில் நல்லாட்சி மலர இது துணை செய்யும் என்று சொல்லி இது ஜீவமொழி ஆசி நூல் உரத்தை மகான் அகத்தீச மகரிஷி அவர்கள் நிறைவு செய்து கொள்கின்றார். சுபம். ஓம் சிவாய அகத்தீசாய நமஹ.